வேளாண் பொருட்கள் வாங்க விற்க. சின்ன வெங்காயம். திருப்பூர் மாவட்டத்தை சேர்ந்த பிரதி தம்மிடம் 2 டன் அளவுக்கு சின்ன வெங்காயம் இருப்பு உள்ளதாகவும் 1 கிலோ 50 ரூபாய்க்கு விற்பதாகவும் தெரிவித்துள்ளார். அவருடைய தொடர்பு எண் 9943713515. வாழைப்பழம். சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஸ்ரீனிவாசன் தம்மிடம் 6 டன் வாழைப்பழம் இருப்பு உள்ளதாகவும் 1 கிலோ 70 ரூபாய்க்கு விற்பதாகவும் தெரிவித்துள்ளார். அவருடைய தொலைபேசி எண் 9715090006. கொத்தமல்லி கீரை. திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த சிவகணபதி தம்மிடம் 200 கட்டு கொத்தமல்லி கீரை இருப்பு உள்ளதாகவும் 1 கட்டு 20 ரூபாய்க்கு விற்பதாகவும் தெரிவித்துள்ளார். அவருடைய தொடர்பு எண் 9751113852. மொச்சை. திண்டுக்கல் மாவட்டத்தைச் சேர்ந்த திருப்பதி ராஜா தம்மிடம் 150 கிலோ மொச்சை இருப்பு உள்ளதாகவும் 1 கிலோ 85 ரூபாய்க்கு விற்பதாகவும் தெரிவித்துள்ளார். அவருடைய தொடர்பு எண் 9942795332. இதே எண்ணில் அவரை வாட்ஸ்அப்பிலும் தொடர்பு கொள்ளலாம். ஹைபிரிட் சம்பங்கி கிழங்கு. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த ஜீவானந்தன் தம்மிடம் 6000 கிலோ ஹைபிரிட் சம்பங்கி கிழங்கு இருப்பு உள்ளதாகவும் 1 கிலோ 40 ரூபாய்க்கு விற்பதாகவும் தெரிவித்துள்ளார். அவருடைய தொடர்பு எண் 8883666726. இதே எண்ணில் அவரை வாட்ஸ்அப்பிலும் தொடர்பு கொள்ளலாம். நாட்டுக்கோழி. திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த கோட்டீஸ்வரன் தம்மிடம் 800 கிலோ நாட்டுக்கோழி இருப்பு உள்ளதாகவும் 1 கிலோ 240 ரூபாய்க்கு விற்பதாகவும் தெரிவித்துள்ளார். அவருடைய தொடர்பு எண் 9345572611. மற்றொரு தொடர்பு எண் 9790220236. சூப்பர் நேப்பியர் புல். கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த அஸ்வின் தம்மிடம் 500 பாக்கெட் சூப்பர் நேப்பியர் புல் இருப்பு உள்ளதாகவும் 1 பாக்கெட் 1500 ரூபாய்க்கு விற்பதாகவும் தெரிவித்துள்ளார். அவருடைய தொடர்பு எண் 9629503114. காளான் விதை. தர்மபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த பலராமன் தம்மிடம் 50 கிலோ காளான் விதை இருப்பு உள்ளதாகவும் 1 கிலோ 600 ரூபாய்க்கு விற்பதாகவும் தெரிவித்துள்ளார். அவருடைய தொடர்பு எண் 9444115130. சாமந்தி செடி. சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த சின்னத்தம்பி தம்மிடம் 99,000 பீஸ் சாமந்தி செடி இருப்பு உள்ளதாகவும் 1 செடி 1.50 விற்பதாகவும் தெரிவித்துள்ளார். அவருடைய தொடர்பு எண் 9489555593. அவருடைய வாட்ஸ்அப் எண் 9443771217. விவசாயிகளுக்கு தங்கள் பொருட்களை விற்பனை செய்ய உதவியாகவே இந்த வாங்க விற்க பகுதி. விவசாய பொருட்கள் அவற்றின் தரம், அளவு, விற்பனை விலை, பண பரிவர்த்தனை, விற்பனைக்கு பிந்தைய சேவைகள் என எதற்கும் அக்ரி டாக்டர் சேனல் பொறுப்பாகாது. அனைத்தும் விற்பவர் வாங்குபவர் இருசாரார் பொறுப்பே ஆகும்.